ஆக்சுவலாக 1665 to 1667 இந்த 2 வருஷம் வந்து லண்டன் வந்து பிளேக் இருந்தது. ஸோ நியூட்டன் வந்து அவருடைய சொந்த ஊருக்கு போயிட்டாரு, அங்கே தான் அவருடைய ரிசர்ச் எல்லாம் அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. இந்த 2 வருஷம் தான் நியூட்டன் வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல தீவிரமான கவனம் செலுத்தினார். நாட் இன் கிராவிட்டி, 2 பிரமாதமான விஷயத்தை கண்டுபிடிச்சார். அது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத, யாருமே யோசிச்சு பார்க்காத 2 விஷயம், ஒன்னு பைனாமியல் சீரிஸ், இன்னொன்னு கால்குலஸ். 2 பிரமாதமான விஷயம் அது வரைக்கும் மேத்தமேட்டிக்ஸ்ல கண்டுபிடிக்காத, மேத்தமேட்டிக்ஸே புரட்டி போட்ட, யாருமே யோசிக்க முடியாத விஷயங்கள் அது ரெண்டும். ஸோ நியூட்டனுடைய பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இன் மேத்தமேட்டிக்ஸ்ன்றது இது ரெண்டும் தான். பட் இந்த வீடியோல வந்து கால்குலஸை தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது கால்குலஸை கண்டுபிடிச்சது யாரு? இது ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய சண்டை. இதுக்கான தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷம் ஆச்சு, பல போராட்டங்கள், பல ஏமாற்றுகள், இதெல்லாம் தாண்டிதான் கடைசியில நம்மளுக்கு இதுக்கான விஷயம் தெரிய வந்தது. அப்படி என்ன இதுல சண்டை, அப்படி என்ன போராட்டம் அப்படின்னு கேக்குறீங்களா? கால்குலஸை 2 பேர் கண்டுபிடிச்சாங்க, ஒன்னு நியூட்டன், இன்னொன்னு லைப்னிஸ். நியூட்டனை பத்தி இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு முன்னாடி பல வீடியோல சொல்றேன், இதுக்கப்புறம் சொல்லுவேன். பட் லைப்னிட்ஸை பற்றியே தனியாக ஒரு சீரீஸ் போடலாம். அவர் அவ்வளோ பெரிய மேத்தமெட்டிஷியன், சாதாரண ஆள்லாம் கிடையாது. இந்த கான்ட்ரவர்சி, அதாவது கால்குலஸை கண்டுபிடிச்சது யாருன்ற கான்ட்ரவர்சி ஏன் வருது அப்படின்றத பற்றி அந்த ஹோல் சினாரியோவை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஏற்கனவே ஹூக்கு கூடியும் ஹைகன்ஸ் கூடியும் ஒளி ஒரு அலையா இல்லைனா துகளா அப்படின்றத பற்றி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் தான் கால்குலஸை யார் கண்டுபிடிச்சது அப்படின்ற பிரச்சனையும் வருது. ஆக்சுவலாக கால்குலஸை யார் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பக்கம் லைப்னிட்ஸ் கண்டுபிடிச்சாரு, இன்னொரு பக்கம் நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா, லைப்னிட்ஸ் ஃபஸ்ட்டு கால்குலஸை போய் பப்ளிஷ் பண்ணுறாரு, நான் தான் கால்குலஸை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி. அப்போ தான் நியூட்டனுக்கு தெரிய வருது, இந்த விஷயத்தை நியூட்டன் ஆல்ரெடி பண்ணிட்டாரு பட் பப்ளிஷ் பண்ணலை. லைப்னிட்ஸ்க்கு முன்னாடியே நியூட்டன் வந்து கால்குலஸில் ஒர்க் பண்ணியிருக்கார். இதுதான் இந்த கான்ட்ரவர்சி. பட் இதில் இன்னொரு தெரியாத விஷயம் என்னென்னா, நியூட்டன் கால்குலஸ்க்காக ஒர்க் பண்ணும்போதே அந்த ஒர்க்கை லைப்னிட்ஸ் பார்த்துறாரு. அண்ட் நம்ம கால்குலஸ் கால்குலஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, இந்த வார்த்தையை கொடுத்ததே லைப்னிட்ஸ் தான். நியூட்டன் இதுக்கு வச்ச பேர் வந்து ஃப்ளக்ஷன். லைப்னிட்ஸ் வந்து 1673 கால்குலஸை வந்து வெளியிடுறார். அதுவே நியூட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1684, கிட்டத்தட்ட 11 வருஷம் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி, யார் கண்டுபிடிச்சாங்க, யார் போய் பார்த்தாங்க அப்படின்றது. அண்டு இது வெறும் நியூட்டன் லைப்னிட்ஸோட நின்று போல, நியூட்டனுடைய ஆதரவாளர்கள், லைப்னிட்ஸோட ஆதரவாளர்கள், அது எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப பிடிச்சவங்க. ஸோ இவங்க எல்லாருக்குள்ளேயும் கான்ட்ரவர்சி. அந்த காலத்தில் இது வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக இருந்தது. கிட்டத்தட்ட லைப்னிட்ஸை வந்து எல்லோரும் திருடன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் லைப்னிட்ஸ் வந்து ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன், அதான் சொல்கிறேன்ல, அவரை பற்றியே தனியாக பெரிய வீடியோலாம் போடலாம். அந்த அளவுக்கு பெரிய மேத்தமெட்டிஷியனாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரால் தாங்கிக்க முடியல. ஸோ இதை வந்து எப்படியாவது முறையீடு பண்ணணும், இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவர் போய் ஒரு கதவு தட்டினார். அங்கே யாருன்னா ராயல் சொசைட்டி. ஸோ ராயல் சொசைட்டி தான் உண்மையான சயின்ஸுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ அதிலே போய் நம்ம கதவு தட்டிடுவோம், இந்த மாதிரி என்னை வந்து எல்லோரும் திருடன்னு சொல்கிறாங்க, பட் இந்த கால்குலஸை நான் தான் கண்டுபிடிச்சேன், இதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்ப்பாக தரணும் அப்படின்னு சொல்லி ராயல் சொசைட்டியை லைப்னிட்ஸ் அணுகினார். ஆனால் அப்போது ராயல் சொசைட்டியோட தலைவராக இருந்தது நியூட்டன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், யாருக்கு அகேன்ஸ்டாக போய் சொல்லணுமோ அவங்க தான் அதுக்கு தலைவர். அதே கதவை போய் தட்டுறார். நியூட்டன் அதுக்கு என்ன பண்ணார், ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் பண்ணார். ஒரு குழு அமைச்சார், குழு அமைச்சு யார் கால்குலஸை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குழு தான் கண்டுபிடிக்கணும். அந்த குழுவுக்கு யார் தலைவராக போட்டார் தெரியுமா? அவரையே கொடுத்தார். ஸோ கால்குலஸை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்றதுக்கு ஒரு குழு, அதுக்கு தலைவராக நியூட்டனே. இப்போ விசாரணை குழு என்ன பண்ணும், கால்குலஸை கண்டுபிடிச்சது நியூட்டனா இல்லை லைப்னிட்ஸான்னு கண்டுபிடிக்கணும். பதில் என்ன வந்திருக்கும், நியூட்டன் தான் கண்டுபிடிச்சாரு வந்துச்சு. இது எங்கேயாவது நியாயமா? இப்போ நியூட்டன் கண்டுபிடிச்சாரா லைப்னிட்ஸ் கண்டுபிடிச்சாரான்றது ரெண்டாவது விஷயம். ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு இருக்கும் போது ஒரு குழு வச்சு அவரே அதுக்கு தலைவராக வச்சுக்கிட்டேன்னா ஆன்சர் எப்படி வரும்? ஸோ அவர் சொல்லிட்டாரு, நான் தான்பா கண்டுபிடிச்சேன், நியூட்டன் தான் கண்டுபிடிச்சாரு, லைப்னிட்ஸ்க்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, லைப்னிட்ஸ் வந்து இது திருப்பி கொடுத்துட்டாங்க, அதனால் லைப்னிட்ஸ் வந்து 2nd கண்டுபிடிப்பாளர் அப்படின்ற பேரோடையே அவர் இறந்தே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. பட் கால்குலஸ்ன்றது ரொம்ப ரிமார்க்கபிள் ஒர்க். பட் பின்னாடி வந்தவங்களுக்கு தான் இந்த உண்மைலாம் தெரிய வருது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் உண்மையை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். பட் அந்த டைமில் லைப்னிட்ஸ் உயிரோடு இருந்த டைமில் லைப்னிட்ஸினுடைய ஆதரவாளர்களை தவிர
மற்ற யாருமே இதை ஒத்துக்கிறதா இல்லை. கால்குலஸை வந்து நியூட்டன் கிட்ட இருந்து லைப்னிட்ஸ் திருடிட்டாரு அப்படின்றது தான் பரவலாக ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வர வர இப்போ ஐன்ஸ்டைன் எடுத்துக்கோங்களேன், ஐன்ஸ்டைன் கால்குலஸை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது கோட்டபுள் ஐன்ஸ்டைனில் ரொம்ப பிரமாதமாக கால்குலஸை பற்றி அவர் சொல்லியிருக்கார். உங்களுக்கு வேணால் அப்படியே அந்த புக்கையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இதை கோட்டபுள் ஐன்ஸ்டைன் கிட்டத்தட்ட இப்போ வந்து இது 1000 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாங்கினா அப்போ வாங்கும்போது 450 ரூபா 500 ரூபா வருது. எனிவே இதில் கால்குலஸ் பற்றி ஐன்ஸ்டைன் சொல்கிறதை பார்த்தா அவர் சொன்னதை நான் அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். கால்குலஸ் அப்படின்றது மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நியூட்டன் கண்டுபிடிச்சாரா இல்லை லைப்னிட்ஸ் கண்டுபிடிச்சாரா அப்படின்ற பேச்சுக்கே போகணும்னு அவசியம் கிடையாது. கால்குலஸ் மட்டும் ஒன்று இல்லைன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படின்றது இந்த அளவுக்கு வந்திருக்குமா அப்படின்றதே டவுட்டு தான். ஏன்னா கால்குலஸ் வந்து அவ்வளோ முக்கியங்க, ரொம்ப பிரமாதமான வேலை பண்ணும். கால்குலஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வட்டத்தோட பரம்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்னவோ மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறோம். நானே ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன், அதையும் வேணும் ஐ பட்டனில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரவே பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான மெத்தடு, பியூட்டிஃபுல் ஐடியா நான் இல்லைன்னு சொல்லலை. அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அது ஒரு ரெக்டாங்கிளாவோ இல்லை ஸ்கொயராகவோ இல்லை ஒரு ட்ரையாங்கிளாகவோ மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம். பட் கால்குலஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த வேலையே இல்லை, அந்த அவசியமே கிடையாது. அப்படியே எடுத்துகிட்டு போய் லிமிட்டை போட்டு இன்டெக்ரல் பண்ணால் ஆன்சர் πr² வந்தது. ஸோ இதெல்லாம் ரிமார்க்கபிள் விஷயம். கால்குலஸை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் ஏரியா ஆஃப் அ சர்க்கிளில் நம்ம கால்குலஸில் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அண்ட் கால்குலஸ் இல்லாமல் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு சொல்கிறோம், அப்போ தான் உங்களுக்கு கால்குலஸினுடைய அருமை புரியும். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் நியூட்டன் வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்றதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். பெர்னோலின்னு ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம், பெர்னோலி சேரம்லாம் படிச்சிருப்பீங்க, ஃபிசிக்ஸ்லையும் அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் பெர்னோலியை பற்றியே தனியாக ஒரு சீரிஸ் பண்ணலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 1696 நினைக்கிறேன் பெர்னோலி வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறாரு, அதாவது ஒரு கஷ்டமான ஒரு சம்மை கொடுத்து இதை யாராலா தீர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப சகஜம். நாட் இன் பெர்னோலி பீரியட், ஏன்ஷியன் கிரீக் ஐடியாவிலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு கஷ்டமான சம் கொடுப்பாங்க, அதை சால்வ் பண்ணணும். இப்போது ஹேண்ட் ரெஸ்லிங்லாம் பண்ணுறோம்ல, அது மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்லேயே இந்த மாதிரிலாம் ரெஸ்லிங்லாம் இருந்திருக்கு. ரெண்டு பேர் போய் எதிர்க்க ஒரு டீமில் கேரம் போர்டில் அப்படி விளாட்றோம், அது மாதிரி உக்காந்துட்டு இவர் ஒரு கணக்கு கொடுப்பார் அவங்க சால்வ் பண்ணோம், அப்புறம் அவர் ஒரு கணக்கு கொடுப்பார் இவங்க சால்வ் பண்ணோம், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் டெவலப் ஆகி இப்போ வந்து அது பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுற மாதிரிலாம் வந்துடுச்சு. ஸோ பெர்னோலி வந்து ஒரு கஷ்டமான சம்மை கொடுத்து இதை எந்த பெரிய மேத்தமெட்டிஷனாலும் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 1696 கொடுத்தார். இதுக்கு சொல்யூஷன் ரொம்ப கஷ்டம், யாராலுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நியூட்டன் என்ன தெரியும் பண்ணார், அவரோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தார், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கஷ்டமான கணக்கு பெர்னோலி கொடுத்தார்ல எடுத்து பார்த்தாரு, ஆன்சர் எழுதி அமைச்சிட்டு படுத்து தூங்கிட்டார். பிரமாதம், யாராலுமே பண்ண முடியல ஆனால் நியூட்டன் பண்ணார். இதே மாதிரி 1716 லைப்னிட்ஸ் ஒரு விஷயத்த சொல்கிறார், ஒரு கஷ்டமான கணக்கு கொடுத்து இதை யாரால் தீர்க்க முடியுமான்னு கேட்குறார். பெர்னோலி முன்னாடி சொன்னது வந்து யார் வேணால் தீர்க்கலான்ற மாதிரி, ஆனால் லைப்னிட்ஸ் வந்து வேறுமுனே நியூட்டன் வம்புக்கு இழுக்கிறார். ஏன்னா இந்த கால்குலஸ் பிரச்சனை இருக்குல்ல, அதனால் ஓப்பனாக நியூட்டன் பேர் சொல்லாமல் யாராவது இது தீர்க்க முடியுமான்னு சொல்லிட்டு நியூட்டனுடைய ஆன்சருக்காக வெயிட் பண்ணுறார். நியூட்டன் வந்து தப்பாக கொடுத்துருவார் ஆன்சரு, இல்லை கொடுக்க மாட்டுருவார், ஸோ நான் தான் பெரிய மேத்தமெட்டிஷன் சொல்லி நம்ம பீத்திக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் அந்த கணக்கை கொடுக்குறாரு. இது நடக்குது 1716. வழக்கம் போல் நியூட்டன் என்ன பண்ணார், தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் ஆன்சர் எழுதி அமைச்சிட்டார். ஆனால் இந்த தடவை நியூட்டன் அந்த சொல்யூஷனுக்கு கீழே நியூட்டன் அப்படின்ற பேரை போடல, ஆன்சர் வந்து லெபினிட்ஸ்க்கு போச்சு. லெபினிட்ஸ் என்ன திரும்ப சொன்னார், கீழே நியூட்டன் பேர் போடல, யார் சால்வ் பண்ணான்னு தெரியாது. பட் லெபினிட்ஸ் சொன்னது, சிங்கத்தை நேராக பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, சிங்கத்தோட கால் தடத்தை வச்சே அது சிங்கம் தான் கண்டுபிடிச்சிட முடியும். அது மாதிரி இந்த சொல்யூஷனுக்கு கீழே சால்வ் பண்ணவரோட ஆன்சர் இருக்குன்னு அவசியம் இல்லை, சொல்யூஷன் கொடுத்ததை வச்சே தெரியும் இது அவர் தான் சால்வ் பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு பெரிய சயின்டிஸ்டாக நியூட்டன். நியூட்டன் மாதிரி இன்னொரு சயின்டிஸ்டாக பார்க்க முடியாது. அடுத்த வீடியோவில் நியூட்டனுடைய பெஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் என்னது, கிராவிட்டி. ஸோ கிராவிட்டியை பற்றி தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.